Anbagam Kitchen इनकी नम्बर तिरुनेल्वेली स्पेशल सोदी कोलंबु एप्पडी सेयरदुन्नु पार्क्क पोरोम। तिरुनेल्वेली साइडல கல்யாணம் முடிஞ்சி மறுநாள் மறுவீட்டு சாப்பாடுன்னு போடுவாங்க। அதுல முக்கியமா இந்த சோதி குழம்பு கண்டிப்பா இருக்கும்। இந்த சோதி குழம்பு மாப்ள சோதின்னு சொல்லுவாங்க। சோதி குழம்பு சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது கூடவே உருளைக்கிழங்கு பொரியலும் இஞ்சி துவையலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்। நீங்க சோதி குழம்பை இடியாப்பத்தோடயும் சாப்பிடலாம், ஆப்பத்தோடயும் சாப்பிடலாம்। இந்த சோதி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। சோதி குழம்பு செய்ய என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம்। சோதி குழம்புக்கு முக்கியமா தேங்காய் பால் தேவை। நம்ம வீட்லயே இன்னைக்கு தேங்காய் பால் செய்ய போறோம்। அதுக்கு நான் ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்துர்க்கேன்। காய் உருளைக்கிழங்கு 1, பட்டாணி 3 டேபிள்ஸ்பூன், முருங்கக்காய் 1, கேரட் 1, பீன்ஸ் 5, சின்ன வெங்காயம் 10 எடுத்துர்க்கேன்। இந்த சோதி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும்। தேங்காய் பேஸ்ட் செய்யறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 3 முந்திரி, இஞ்சி 3 துண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வேக வச்சு எடுத்துர்க்கேன், கடுகு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 1 எலுமிச்சம்பழம், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு। தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம்। முதல்ல ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்துர்க்கேன்। நம்ம இந்த தேங்காய் பாலை 3 வாட்டி எடுக்க போறோம்। முதல் பால் எடுக்கும்போது நம்ம தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்க போறோம்। இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம்। நான் இப்போ தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கிட்டேன்। இன் கேஸ் உங்களுக்கு தேங்காய் அரைப்படலைனா 2 டேபிள்ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க। இப்போ நம்ம இத வடிகட்டலாம்। இப்போ நான் அரைச்சு வச்சதை ஒரு வடிகட்டியில எடுத்துக்கிட்டேன்। ஒரு ஸ்பூனை வச்சு நீங்க பிரஸ் பண்ணுங்க, பாருங்க நல்லா திக்கா பால் இறங்கும்। நம்ம தண்ணி ஊத்தாம அரைச்சதுனால ஃபர்ஸ்ட் எடுக்கிற பால் வந்து நல்லா திக்கா இருக்கும்। நம்ம அரைச்சு வச்சிருக்க மிச்ச தேங்காவையும் வடிகட்டி எடுத்துக்கலாம்। முதல் பால் ரெடி ஆயாச்சு, பாருங்க நல்லா திக்கா இருக்கு। அதே தேங்காயில நம்ம 2வது பால் எடுக்க போறோம்। அதுக்கு நம்ம 1/2 கப் வெதுவெதுப்பான இருக்கிற தண்ணி எடுத்துக்கிறோம்। 1/2 கப் மட்டும் எடுத்துக்கோங்க। இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம்। 2வது பால் அரைச்சு எடுத்தாச்சு। இப்போ நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம்। இப்போ இத பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைல்யூட்டா இருக்கும் இந்த தேங்காய் பால், ஏன்னா நம்ம தண்ணி விட்டு அரைச்சதுனால। இப்போ நம்ம 3வது பால் எடுக்க போறோம்। இப்போ நான் அதே தேங்காயில 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துறோம்। எதுக்காக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துறோம்னா அப்பதான் நீங்க அரைச்சு எடுக்கும்போது தேங்காய் பால் நிறைய வரும்। நீங்க பாத்தீங்கன்னா முதல் பால்ல நம்ம தண்ணியே சேர்க்கல, 2வது பால்ல 1/2 கப் தான் சேர்த்துறோம், 3வது பால்ல 1 கப் சேர்த்துறோம்। இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம்। அரைச்சு எடுத்ததை நான் வடிகட்டி எடுத்துர்க்கேன், பாருங்க நல்லா டைல்யூட்டா இருக்கு। 3 தேங்காய் பால் ரெடி ஆயாச்சு। நம்ம எடுத்துக்கிற ஒரு தேங்காய்க்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும்। இப்போ ஒரு panல நான் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துர்க்கேன்। இப்போ இத காய வச்சிருக்கேன்। இப்போ எண்ணெய் காஞ்சோனே கருவேப்பிலை போட்டுக்கலாம்। 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம்। கடுகு வெடிச்சோனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம்। இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு। இப்போ எல்லா காயும் சேர்த்துக்கலாம்। முருங்கைக்காய், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், இப்போ இந்த காயை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம்। இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன்। இதை வதக்கிக்கோங்க। ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கடைசியா எடுத்த மூணாவது பாலை நம்ம இப்போ ஊத்திக்கிறோம். இது நல்லா டைல்யூட்டா இருக்குதுல, அதனால இந்த பால்லே நம்ம காய்கறிலாம் வேக வைக்க போறோம். காய் வேகிற சமயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 முந்திரி பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. காய் ரொம்ப குழையக்கூடாது, நம்ம வாயில் கடிப்படணும். நீங்கள் இப்போ தேங்காய் பால் வேக வைக்க பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ காய் வெந்தோடனே நான் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கிறதுக்காக. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து ஒரு கொதி விடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நம்மளை சிம்மில் வச்சப்புறம் நம்ம ரெண்டாவது பாலை சேர்த்துக்கலாம். சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் அரைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் தேங்காய் பால் விற்கிறாங்க, நீங்கள் அதை வாங்கி அதிலே கூட செய்யலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு காய் வேகும்போது 1 ஸ்பூன் தேங்காய் பால் மட்டும் அதுலேருந்து சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வேக விடுங்க, அப்போ தான் அந்த காயில் நல்லா தேங்காய் பாலோட ஃப்ளேவர் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு, பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து முடித்து ஒரு கொதி விடுறோம்ல, அதுக்கப்புறம் கடைசியாக மொத்த பாலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரே ஒரு கொதி மட்டும் விட வைங்க, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம முதல் பாலை சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணுறோன்னா பால் திக்காக இருக்குது, நம்ம சூட்டோடு ஊற்றுனோன்னா தெரிஞ்சிரும். இப்போ நம்ம முதல் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்ம இறக்கி வச்சுருக்க சொதியில் 2 ட்ராப்ஸ் லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சொதி ரெடி ஆயாச்சு. நம்ம திருநெல்வேலி சொதி குழம்பு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நான் சாதத்தோடு வச்சுருக்கேன், கூடவே இஞ்சி தொகையிலும் வச்சுருக்கேன். இந்த இஞ்சி தொகையிலோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். சொதி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்க்க பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி.